சரிம்மா பெரிய ஹண்ட்ரட் எங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மிக சிறப்பாக இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உறுதுணையோடு நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுடைய தொடர் முயற்சியால் மிக சிறப்பாக இங்கே கரூருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த கட்டிடப் பணிகள் எல்லாம் வந்து இந்த கரூர் நகரத்தினுடைய மையப்பகுதியில் குறிப்பாக வந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே இவ்வளவு சிறப்பாக கட்டிடப் பணிகள்லாம் 269 கோடிக்கு கட்டிடப் பணிகள்லாம் முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு எம்சியினுடைய ஒப்புதலும் பெற்று 150 மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொண்டோம். அதே போல் விரைவில் வந்து 115 கோடிக்கு கட்டி முடிக்கப்பட்ட 800 படுக்கைகள் கொண்ட ஓபி பில்டிங் புதிய இந்த 8 மாடி கட்டிடம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்களால் விரைவில் திறக்கப்படும் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனைக்கு தேவையான புதிய புதிய வசதிகளை அதிநவீன வசதிகளை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அது அவரோடு கேட்டு நம்ம ஏற்கனவே சிடி ஸ்கேன் கொடுத்து நம்ம இன்ஸ்டலேஷன்லாம் முடிச்சுக்கிறோம். அடுத்த 6 கோடி மதிப்பில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கேட்டு அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். அது ஜிஓ போட்டுக்கிறோம். விரைவில் எம்ஆர்ஐயும் இங்கே வந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இப்போ வந்து மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து கேத்தில் இப்போ நம்ம இருதய சிகிச்சை சிறப்பு பிரிவுக்காக கேத்தில் அவரும் கலெக்டரும் இப்போ சொன்னாங்க. ஸோ அதுவும் விரைவில் வந்து நம்ம கரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த கல்வி ஆண்டில் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் ஏதாவது கல்லூரிகள் இது இந்த வருது உங்களுக்கு பெரிய வரலாற்று சாதனையாக இந்த ஒரு ஆண்டில் மட்டுமே 9 புதிய மருத்துவர்கள் 6+3 9 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் பெற்றுக்கிறோம். மேலும் 4 புதிய மருத்துவக் கல்லூரிகளை பெறுவதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவக் கல்லூரி ஒரு மகத்தான சாதனையே பொதுவாக படைச்சிக்கிறோம். இப்போ இந்த கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க ஒரு வருடத்திற்கு வந்து 100 இன்டேக் தான், அதாவது ஆண்டுக்கு 100 மருத்துவ மாணவர்களை தான் அவங்க சேர்க்கக்கூடிய அந்த வசதிகளோடு அந்த மருத்துவக் கல்லூரியை உருவாக்குறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே ஆண்டில் வந்து 150 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இப்போ புதுக்கோட்டை அது மாதிரி உருவாக்கணும், கரூர் அது மாதிரி உருவாக்கியிருக்கிறோம். இனி வரக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளும் 150 இன்டேக் கூட உருவாக்கப்படும். கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் இல்லை, கொரோனா பாதிப்பு இந்தியாவிலேயே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம சைனாவில் இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு வந்த உடனே அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து நம்ம ஏர்போர்ட்டில் திரும்ப டெய்லி நம்ம ஸ்கிரீன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட இணைந்து நம்ம ஸ்கிரீனிங் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ கொரோனா வைரஸ் பாதிப்பு தமிழகத்திலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. அதனால் அது குறித்த எந்த விதமான பதட்டமும் பயமும் தேவையில்லை. ஏற்கனவே இதே மாதிரி நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் எபோலா வந்தப்பையும் அப்புறம் நம்ம நிஃபா வந்தப்பையும் தமிழக அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்ததுனால அந்த பாதிப்பு வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். இப்போ எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதிப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அதனால் பதட்டமும் பயமும் பீதியும் தேவையில்லை. ஆமாம், ஏர்போர்ட்டில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளைட் டெய்லி நமக்கு சைனாலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஏர்போர்ட்டை இணைந்து நம்முடைய பொது சுகாதாரத்துறை மூலமாக ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே எமர்ஜென்சியாக செட்டப்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கிறோம். ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகள் வச்சுக்கிறோம். இது வரைக்கும் தெர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் கேஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி தமிழ்நாடு இன் இந்தியா ஆல்சோ. தேங்க்யூ.